ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை உயிர்நாடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருப்பீங்க. ஃபஸ்ட்டில் நம்ம சேனலை பற்றி அணு அணுவாக ரசித்து கருத்து சொன்ன மும்பையில் இருக்கக்கூடிய அமுதா அக்காவுக்கும், அதே போல் நாகப்பூ ரொம்ப ரசனையாக சொன்ன ஹேமாவுக்கும் நன்றி. அதே போல் சில எதிர்பார்ப்புகளை சொன்ன அல்லி ராஜாவுக்கும் நன்றி சொல்லிட்டு நாம் தேன் எடுக்க போகலாம். அதுக்கு முன்னாடியே சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நமக்காக தேனீச்சிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தேனை சேர்த்து வச்சுருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் நாங்கள் இந்த காடு மலை எல்லாம் கடந்து அந்த தேனீயை எடுக்க போகிறோம். தேனுக்க நன்மைகளை நம்ம அடுத்தால தெரிஞ்சுக்கிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி தேனீக்களை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கிடலாம். ஏன்னா உழைப்பாளிகளை நம்ம மதிக்கணும். தேனீக்கள் தான் உலகத்தில் மிகப்பெரிய சோலைகள், மரங்கள், பழங்கள் உற்பத்தியாக காரணி. அதாவது பெரிய மரங்கள், மாப்பலவாழை அப்படி எந்த மரம், அது இல்லாமல் பாகல்கொடி அப்படி சின்ன செடிகளுக்கும் இந்த தேனீக்கள் தான் மகரந்த சேர்க்கையை உண்டாக்குது. காற்றில் நடைபெறுது, பட்டாம்பூச்சியால் நடைபெறுது, ஆனால் தேனீக்கள் அளவு ஜாஸ்தி. மகரந்த சேர்க்கை உங்களுக்கு தெரியும், அதாவது தாவரங்களின் இன விருத்தி. அதாவது ஒரு பூவில் உள்ள மகரந்தத்தை அடுத்த பூவில், அதுக்கு உடம்பால் எடுத்துகிட்டு அடுத்த பூவில் கொண்டு சேர்க்கக்கூடிய நேரத்தில் அந்த மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது, அது உங்களுக்கு தெரியும். உலகத்தில் யானை ஆமைகளுக்கு ஞாபக சக்தி நிறையா அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதை விட ஜாஸ்தி ஞாபக சக்தி தேனீக்களுக்கு தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 100,000 கிலோமீட்டர் பறந்து கூட பூவிலேருந்து தேன் எடுத்துகிட்டு அதுக்கு கூட்டுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. உலகத்தில் 5 வகை தேனீக்கள் இருக்குது. அது எப்படின்னா, மலை தேனி, இந்திய தேனி, கொம்பு தேனி, கொடுக்கில்லா தேனி, இத்தாலிய தேனி. இதில் இந்திய தேனி, இத்தாலிய தேனி, கொடுக்கில்லா தேனி இவ்வளோத்தையும் தான் வீட்டில் நம்ம வளர்க்க முடியும். ஒரு குடும்பத்துக்குள்ளே 1 ராணீச்சி, சில 100 ஆணீச்சி, அதே போல் 1000000 கணக்கில் வேலைக்கார ஈச்சி. இதில் வந்து ஆண் ஈக்கள் வந்து 90 நாள் வாழுது, வேலைக்காரையை 70 நாள் தான் வாழுது. ஆனால் அந்த ராணி ஈச்சி மட்டும் 2.5 வருஷம் வாழும். இதுக்கு வேலை வந்து முட்டை இடது மட்டும்தான். அந்த ஆண் தேனீச்சி ராணி ஈச்சி கூட கொஞ்சிறதையும் அந்த முட்டையையும் கூட்டையும் பாதுகாக்கிறத மட்டும்தான் வேலை வச்சுருக்கு. ஆனால் அந்த வேலைக்கார ஈச்சி அதை ஈக்க, அதாவது உணவை சேகரிக்கணும், தேன் கூட்டை கட்டணும், தேனை பக்குவப்படுத்தி கூட்டை சுத்தமாக வைக்கணும். இதெல்லாம் வேலைக்கார ஈச்சிக்கு பயன். அதாவது கூட்டை வந்து அருங்கோண வடிவத்தில் கட்டணும். அது இருக்கக்கூடிய வேலைக்கார ஈச்சி இருக்கக்கூடிய கூடு வந்து சின்ன அளவில் இருக்கும். ஆண் தேனி ஈச்சி வந்து அதோட கொஞ்சம் பெரிய அருங்கோண வடிவத்தில் இருக்கும். ஆனால் இந்த ராணி ஈச்சி இருக்கக்கூடிய கூடு மட்டும் சிலிண்டர் வடிவத்தில் பெருசாக இருக்கணும். அதாவது இந்த ராணி ஈச்சி அந்தக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னா அந்த கூட்டில் முட்டை விடாது. தேனீச்சி அதுக்கு பசிச்சின்னா அப்போவுமே பூவிலேருந்து எடுக்கக்கூடிய மகரந்தம், மதுரம் இதெல்லாம் சாப்பிட்றோம். பின்ன எதுக்கு சேகரிக்கு அப்படின்னா, மழைக்காலத்தில் குளிர்காலத்தில் சாப்பிட்றதுக்கு தான் அதை சேகரிக்காங்க. தேனீக்கள் தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த உணவு பொருள் பதப்படிப்புனர். இவங்க பூக்கள்லேருந்து மதுரத்தை உறிஞ்சி அதுக்குள்ளாடி இருக்க தேன் பையில் சேமிப்பாங்க. அந்த மதுரம் முழுசும் செரிக்காமல் நொதிகள் கூட சேர்ந்து திரவமாக மாறும். இவர் மெல்ல பறந்து போய் கூட்டுக்குள்ளே அந்த கூட்டை பாதுகாக்கக்கூடிய தேனீக்கள் காத்துக்கிட்டே இருக்கும். அவங்க வாயில் ஏப்பம் விட்டு இவங்க கொட்டுவாங்க. அப்படி 50 முறை கொட்டினாதான் 1 துளி தேன் சேரும். அதை வாங்கின அந்த வேலைக்கார தேனீச்சி ஒரு ஓரத்தில் இருக்கக்கூடிய தேனடையில் இதை கக்கி அதுக்கு மேலே இன்வர்டோஸ் அப்படிங்கிற ஒரு நொதியை சேர்க்கும். அதுக்கு பிறகு அந்த திரவத்தில் நீர் வற்றி போகணும். அதனால் அதுக்கு சிறக ஆட்டி ஆட்டி அதை நீரை ஆவியாக்கி அந்த தேனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வித மெழுக பூசி அடைச்சி வைக்கும். இத்தனை ப்ராசஸ்க்கு பிறகுதான் நம்ம சுவையாக டேஸ்டியாக குடிக்கக்கூடிய தேன் நம்ம கைக்கு வரும். அதனால தான் தேன் எடுக்கிறவங்க தேனீக்களுக்காக கொஞ்சம் தேனை கூட்டிலையே விட்டுட்டு வந்துடுவாங்களாம். அது தொழில் தர்மமாக. இப்போ நம்ம திரையில் பார்க்குற இவர் தான் ராணி தேயனி. இவர் வந்து அளவில் பெருசாக இருக்கார். இவர் வந்து இவ்வளவு ப்ராசஸ் நடக்கக்கூடிய நேரத்துலையும் வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாரு. இவருக்கு வேலை என்ன அப்படின்னா, இனப்பெருக்கம் செய்கிறது மட்டும்தான். இந்த இனப்பெருக்க காலத்தில் இவர் வந்து ரொம்ப ஹையில் பறப்பாராம். அந்த உயரத்தை எந்த ஆண் தேனி எட்டி பிடிக்கிறாங்களோ அவங்க கூட தான் இவர் இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு முட்டை மட்டும் விடுறாங்க. ஆனால் அந்த ஆண் தேனீச்சு இறந்துடுமா. உணவு தேவை அப்படின்ன உடனே வேலைக்கார ஈ பறந்து போயிட்டு எங்கே சோலை இருக்குது அப்படிங்கிறத வந்து 2 விதமாக நடன ஸ்டெப்பில் சொல்லுவாங்களாம். ஒன்று வந்து
வாலாட்டு நடனம், ஒன்று வட்ட நடனம். வட்ட நடனத்தில் வட்டமிட்டு வட்டமிட்டு பூ இருக்க தொலைவை சொல்லுவாங்களாம். அந்த வாலாட்டு நடனத்தில் உயரமாக பறந்து வாழை ஆட்டுனாங்கன்னா சூரியன் இருக்கக்கூடிய திசையில் தான் உணவு இருக்குது அப்படின்னா. அதே போல் கீழே மாற பறந்து வாழை ஆட்டுனா சூரியனுக்கு ஆப்போசிட் திசையில் தான் அந்த பூஞ்சோலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே போல் வாழை ஸ்பீடாக ஆட்டுனா பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது மாதிரியும், ஸ்லோவாக ஆட்டுனா தொலைவில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த நுட்பமான, அழகான, ஆச்சரியமான நடனத்தை, நடன ரகசியத்தை கண்டுபிடிச்ச ஆஸ்திரிய ஸ்காலர் கார்ல்வான் பிரிஸ்க்கு நோபல் பரிசே கொடுத்துருக்காங்க. இந்த தேனீச்சி 1 பவுண்டு தேனை சேகரிக்க 20 லட்சம் பூக்கள்லேருந்து தேனை எடுக்கணுமா. 1 லட்சம் கிலோமீட்டர் பயணம் போய் கூட இவங்க உணவை சேகரிப்பாங்களாம். ஒரு தேனி வாழ்நாளையில் 1.5 தேக்கரண்டி தேனை மட்டும்தான் சேகரிக்குமா. அதாவது 14 லட்சம் கிலோமீட்டர் பறந்து, அந்த 14 லட்சம் கிலோமீட்டர் எவ்வளவு தூரம் அப்படின்னா நம்ம உலகத்தை 3 டைம் சுற்றி வரக்கூடிய நேரமா. ஆனால் நம்ம தேனீச்சி இப்போ அழிஞ்சு வரக்கூடிய நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ எடுத்தக்கூடிய தேனும் அந்த தேனீச்சிக்கு எந்த அழிவோ கஷ்டமோ கொடுக்காமல், அதாவது எடுத்தவர் அவர் வாயில் பீடி குடிச்சிக்கிட்டு இருந்தார், அந்த புகையை மட்டும்தான் ஊற்றி அழகாக எடுத்திருக்காரு. அதனால் நாங்கள் எந்த கஷ்டமும் கொடுக்காமல் எடுத்திருக்கோம். தேனீச்சியை நம்ம பாதுகாக்கணும் கண்டிப்பாக. அதுக்கு வீட்டில் நிறைய மரம் செடி பூக்களை வளர்த்து, தேனீக்களையும் வளர்த்து நம்ம சுகாதாரமான முறையில் தேனீயை எடுக்கலாம், தேன் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் பதிவு ஸ்வீட் அண்ட் சாட்டாக இருந்திருக்கும். இதை ரசித்து தேன் குடித்த மகிழ்வோடு பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. என் சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.